ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்கா காலைல எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சுன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, காலைல 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருமா. அந்த காக்கா 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சுவங்க 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 சுவங்கன்னு பறந்து போச்சான். பறந்து போகிற நேரம் திடீர்னு பார்த்தா அந்த காக்காவுக்கு வயிறு பசிச்சிருச்சான். உடனே என்ன செய்யலாம்னு சொல்லி அப்படியே அங்கிட்ட எங்கிட்டும் பார்த்துச்சா, ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். ஆமாம், உடனே அந்த பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்க. உடனே அந்த காக்கா அப்படியே பாட்டி ஊட்டு போயிட்டாலா, இது வேற பாட்டி, இன்னொரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தான். சரியா சரியா, அந்த பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தோடனே அந்த பாட்டிகிட்ட போய் காக்கா, சரி ஆச்சு ஆச்சு ஆச்சு, பாட்டி இல்லை ஆச்சு. சரியா ஆச்சு வந்து என்ன செய்ய, இப்போ என்ன செய்யணும், இப்போ வடை சுட காக்கா சொல்லவா வேண்டாமா? சரி ஊருக்கு போயிட்டால, சரி இந்த ஆச்சி வந்து என்ன ஊருக்கு போன இடத்துல தான் வடை சுட்டிகிட்டு இருந்தாப்புல. சரியா, உடனே அந்த காக்கா என்ன செஞ்சுன்னு கேட்கனா, பறந்து போய் அந்த ஆச்சிட்ட போய், ஆச்சி ஆச்சி நீ இத்தனை வடை வச்சுருக்கல, எனக்கு ஒரு வடை கூட அப்படின்னு கேட்டுச்சான். உடனே ஆச்சி, சரி நம்ம இத்தனை வடை வச்சுருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு காக்காவுக்கு ஒரு வடை கொடுத்துச்சான். உடனே அந்த காக்கா அந்த வடையை வாங்கிட்டு சுவங்கின்னு பறந்து போய் எங்கே உட்காந்துச்சா, மரத்தில் உட்காந்துட்டு அந்த வடையை சாப்பிடலான்னு எடுத்துச்சா, அதுக்குள்ளே யார் வந்துட்டான்னு கேட்டால் நரி வந்துருச்சான். நரி வந்து, காக்கா காக்கா நீ ஒரு வடை வச்சுருக்கல, எனக்கும் வயிறு பசிக்கு, எனக்கு ஒரு பாதி வடை கூட அப்படின்னு கேட்டுச்சான். உடனே காக்கா சரின்னு யோசித்தான். யோசிச்சுட்டு சரி ரைட்டு, நமக்கு ஆச்சி வடை கொடுத்தாங்கல்ல, நம்ம இந்த நரிக்கு வடை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காக்கா வந்து நரிக்கு வேறு வடையை கொடுத்து ரெண்டு பேரும் வடையை ஷேர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே பறந்து போயிட்டாங்களாம். அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சு. நன்றி, வணக்கம்.